விலகு விலகு வேங்கை வெளியே வருது. டேய் பாடி கேட்டுக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு விரித்தனமா கத்திட்டு வர்றீங்க பாத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுரா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு புழப்பாடா, எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா என்ன? சும்மா இருக்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும், அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வு ஒத்துக்கிறாரா? வாழ்க வளமுடன். நல்லதுமா. வாழ்க வளமுடன். தம்பி வரிசையில் வாருங்கள். வாழ்க வளமுடன். அருள்வாக்கு நிகழ்ச்சி நடத்திய அன்னபூரணி மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். அழிக்கணும் யாரும் வைக்கணும் அவங்களுக்கு தெரியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் வேறொரு பெண்ணுடைய கணவரோடு தொடர்பில் இருப்பது போன்ற ஒரு தகவலானது அந்த நிகழ்ச்சி வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. ஒரே தொழில் நம்பி பிழைக்காரா? மனசுலா இருந்தா நானும் தெரியணும், நாலு தொழில் கத்துக்கிட்டு பிழைக்கணும் சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து சைடு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் கோர்த்து விடணும் போல தோணும். தற்பொழுது இந்த தகவலை அடுத்து அந்த பெண் மூலம் பலர் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக, மோசடி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக. அதே போல இந்த திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதிவு செய்த நபர் தற்பொழுது தலைமறைவாக உள்ளார், அவரையும் தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. இந்த அன்னபூரணி என்ற பெண் கிழக்கு கடற்கரை சாலையில் பகுதியில் அவர் தங்கியிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் அவர் எங்கு தங்கியிருக்கார் என்ற விசாரணையும் காவல்துறை தீவிரமாக நடத்தி வர்றாங்க. வெச்சாம்பாரு ஆப்பு எனக்கு. நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க தான் எங்களை தேடி வந்தீங்க. நாங்க பாட்டுல சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்கோம். எந்த டிஸ்டர்பன்ஸுமே வேணாம், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கரெக்டா அது உங்க ட்ராக்ல போயிடலாம் அப்படின்ற ஐடியாக்கு தான் நாங்க உங்ககிட்ட வந்தது. நீங்க ஏமா வந்தீங்க? இப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ் டைவர்ஸ் தான் மேடம். இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணா வாழணும். நடந்து போச்சு. இப்போ அவங்க டைவர்ஸ் கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சு வைங்க. இப்ப நீ சொல்றத பார்த்தா வேற வழி இல்ல, எனக்கு ஆதரவு இல்ல, அதனால போனேன்னு சொல்ற. வெக்கமா இல்லம்மா? இந்த பாரு, உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த மூணு வேலை செருப்புல அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அதை ஈனப்பிள்ளை கூட்டி போய் குடும்பம் நடத்து. பத்தியம்மா அவரே சொல்லிட்டாரு, வாமா போலாம்.